அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் டெக் மீடியா சேனல். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். 45%லேருந்து 50% வரலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதுனால என்னென்னா, நான் இப்போ போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு லேட்டாக தான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் காட்டும். ஸோ தயவு செஞ்சு பண்ணி வச்சுருங்க. ஓகே, இன்றைக்கான சிக்னல்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ நேத்தி வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் காயின் வந்து பயங்கர குரோத்தில் வந்து இருக்குது. நேற்று நைட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 107 ரூபா இருக்குது. நேத்தி யார் யாரில் 90 ரூபா 95 ரூபா இந்த ரேஞ்சுக்கு யாராவது வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், மேபி டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த என்ஜின் காயின் கண்டினியூவாக ஏறினால நிறைய பேர் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. சேல்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு திருப்பி ஒரு 100 ரூபா 95 ரூபா அதுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ராஃபிட்டில் நீங்கள் இருந்தது, இப்போ வச்சுருக்கிறது ஒரு ப்ராஃபிட்டில் இருந்தது அப்படின்னா ஒரு 50% மட்டும் சேல்ஸ் பண்ணி வைங்க. 50% சேல்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா மேபி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரேட் வந்து டவுன் ஆகும். டவுன் ஆகும்போது வந்து அப்போது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் ஆகும்போது ஒரு 100 ரூபாய்க்குள்ளே ஆகும்போது நீங்கள் வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இது என்னுடைய சஜஷன். இது நீங்கள் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். ஓகேயா? ஏன்னா கண்டினியூவாக வந்து அப்பானாலே உங்களுக்கு திருப்பி வந்து டவுன் ட்ரெண்ட் வரும். ஓகேங்களா? நான் நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கும்போது பண்ணுங்கள், லாஸ்ட்டில் இருக்கும்போது பண்ண வேணாம். ஓகேயா? 50% வச்சுட்டு திருப்பி டவுன் ஆகும்போது வந்துட்டு அதுக்கான டிஃப்ரெண்ட் ப்ராஃபிட்டை வந்து வெளியில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நேற்று வந்து ஒரு பயங்கரமான ஒரு டவுன் வந்துச்சு. டவுன் வந்துட்டு திருப்பி வந்து உங்களுக்கு கண்டினியூவாக ஒரு அப் ட்ரெண்டில் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் ஈவினிங்க்கு அப்புறம் வந்து இந்த 32,400 இந்த ரேஞ்சிலேயே வந்து உங்களுக்கு மெயின்டைன் வந்து ஆகிட்டுருக்கு. ஓகேயா? ஸோ இந்த ரேஞ்சிலே தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இது எல்லாமே வந்து அப் ட்ரெண்டுக்காக உண்டான இது தான். ஸோ அதிகமாக தான் ஆகும். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிளில் வந்து நிறையா வந்து இருக்குது. ஓகேயா? ஸோ அதனால் கொஞ்சம் இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் அப் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 7-8 அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்த 0.20 இந்த ஒரு தான் மைனஸில் இருக்குது. ஒரு 10 காயினில் தான் கொஞ்சம் மைனஸில் காட்டுது. அதாவது நேத்திலேருந்து இன்றைக்கி உள்ள டிஃப்ரெண்ட் தான் இது. ஓகேங்களா? ஸோ இப்போது ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து காயின்ஸ் வாங்குவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஒரு நல்ல ரேட்டில் வந்துருந்துங்கன்னா இன்ட்ராடே மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 500 ரூபாயிலேருந்து 1,000 ரூபாய் அந்த மாதிரி கிடச்சிதுனா கூட அதை சேல்ஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டோட டிஃப்ரெண்டல் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வாங்குறதா இருந்தால் எந்த மாதிரியான காயின்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்றதும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அந்த பான் சொல்லிட்டு ஒரு காயின் இருக்குது. ஸோ இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள காயின் தான். ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 75 ரூபாயில் வந்திருக்கு. இப்போ வந்து இருக்கிறது வந்து 63 ரூபாய் இந்த ரேட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த காயின் வந்து தாராளமாக வாங்கலாம். ஓகே, நேற்று டவுன் ட்ரெண்டில் வந்து உங்களுக்கு 59 ரூபா 58 ரூபாய் இந்த ரேஞ்சில் இருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரே டைமில் பார்த்திங்கன்னா 75 ரூபா. ஸோ இது டவுன் ஆச்சுன்னா ஒரு 60 ரூபா இந்த ரேஞ்சில் வந்து வாங்கி வைங்க. ஸோ 75 ரூபா வரலும் போயிருக்கு அப்படின்றதுனால அகைன் வந்து அந்த ரேட் வந்து கண்டிப்பாக வந்து போகும். ஏன்னா 75 ரூபான்றது நார்மலாகவே இந்த காயின் போயிருக்கு. இது லான்ச் பண்ணும் போது பாருங்கள் 70,000 அந்த மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. ஓகேயா? ஸோ அது எப்பயுமே அந்த மாதிரி எரர்ஸ் வரும். ஸ்டார்டிங்கில் லான்ச் பண்ணும்போது இந்த மாதிரி எந்த காயினும் வாங்கக்கூடாது. ஸோ இப்போ இது ஒரு 60 ரூபா வரும்போது நீங்கள் தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 70 ரூபா சேல் டார்கெட் போட்டுவீங்க, இல்லை 73 ரூபா அந்த மாதிரி போட்டு வைங்க. கண்டிப்பாக வந்து ஒரு வித்தின் வீக் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா TNT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் இப்போ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது வந்து இப்போ உங்களுக்கு தான் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. INR மேபி USD மேபி இருந்திருக்கும். இந்த காயின்லாம் கொஞ்சம் கம்மியாகட்டும், ஒரு வாரம் விடுங்க. ஒரு வாரம் விட்டதுக்கப்புறம் 13 இருந்தால் உங்களுக்கு INR வந்திருக்கு. கொஞ்சம் ஒரு 1 வீக் கழித்து கம்மியாகும் போது தாராளமாக நீங்கள் இந்த காயின்லாம் வாங்கி வைங்க. அதுக்கப்புறம் இந்த புஷ் காயின் வந்து நோட்டிஃபிகேஷன் புஷ் காயின் வந்து தாராளமாக இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வந்து வாங்கி வைக்கலாம். ஏன்னா அது ரேட்டு ஏறிச்சுன்னா உங்களுக்கு நல்ல பெரிய லெவலில் வந்து க்ரோத் வந்து இருக்கும். ஸோ இது வந்து சொல்லியிருக்க 90 ரூபா 95 ரூபா 100 ரூபாய் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது பாருங்கள். ஓகே, அந்த புஷ் காயின்ன்றது இப்போ இருக்கிற ரேட்டுக்கு நீங்கள் தாராளமாக வாங்க. ஏன்னா இந்த இடத்துலையும் உங்களுக்கு 68 இந்த 70க்குள்ளே தான் வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்குது. ஓகேயா? ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இன்னும் மேபி டவுன் ஆகிறதுக்கு ரொம்பலாம் வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஒரு 5 ரூபாய்க்குள்ளே தான் ஆகும். ஸோ திருப்பி வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிடும். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் இந்த கேக் காயின் பார்த்திங்கன்னா கேக் காயினும் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பேன் கேக் ஸ்வாப் போடுது. ஸோ இப்போ டவுன் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு 1000 ரூபா 1050 ரூபாய்க்குள்ளே வரும்போது வந்து தாராளமாக வாங்கி வைக்கலாம். ஸோ இதுவும் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். பேன் கேக் ஸ்வாப் போடுது. ஏன்னா ஸ்வாப் பண்ணுறது வந்து இப்போ கொஞ்சம் மார்க்கெட் லோவாக இருக்கிறதுனால ஸ்வாப் பண்ணுறது கம்மியாக இருக்கும். ஸோ அகெயின் வந்து டோஜி காயின், பேபி டோஜியோ இல்லைன்னா ஷிப்போ இல்லைன்னா சேஃப் மூனோ ஏதாவது ஒரு க்ரோத் வந்து இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு க்ரோத் ஆகும். அப்புறம் இந்த கீப்ன்ற காயின் கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு காயின் தான்.
ஸோ பைனான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான ட்ரேட் வந்து இந்த காயின் போட்டிருக்கு. ஸோ இப்போ கம்மியான ரேட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வாங்கணுனாலும் தாராளமாக நீங்கள் வந்து வாங்கி வச்சு ஹோல்ட் பண்ணலாம். ஒரு ஷார்ட் பீரியடுக்கும் உங்களுக்கு நல்ல இன்கம் வரும். ஒரு 24 ரூபா 23 ரூபா இந்த ரேஞ்ச் வரும்போது வந்து சேல்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஷார்ட் பீரியடுக்கு பண்ணுற மாதிரினா, லாங் பீரியடு பண்ணுறது மாதிரினா நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி நீங்கள் மார்க்கெட் வந்து நல்லா அப் ஆகும்போது வந்து சேல்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1 இன்ச் காயின் பார்க்கலாம். ஸோ 1 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நல்ல ரேட்டில் இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டு வீக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பாருங்கள் 7 ஒரில் ஏறி இருக்குது. 223 ரூபா இந்த ரேஞ்சு ஒரிலெலாம் ஏறி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுக்கு அந்த ரேட் வந்து ஏறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏறும். ஓகே. ஸோ 2-3 நாளில் நான் அதை சஜஷன் பண்ணுறேன், இந்த காயின் வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நேற்று நைட்டே வந்து உங்களுக்கு 182 ரூபா இந்த ரேஞ்சு ஏறிட்டு திருப்பி ஒரு 5 ரூபா டிஃப்ரெண்ட்டில் வந்து இப்போ இருக்குது. ஒரு 175 ரூபாலேருந்து 172 ரூபாலேருந்து வாங்கி ஷார்ட் பீரியடில் நீங்கள் வந்து வேணுனாலும் 185 ரூபா அந்த மாதிரி பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஷார்ட் பீரியட் இல்லாமல் ஒரு 200 ரூபா 210 ரூபா வந்து செட் பண்ணி வைங்க. ஒரு 1 வீக்கில் 10 டேஸில் வந்து கண்டிப்பாக அந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஸோ இது வந்து மார்க்கெட்டு கொஞ்சம் அப் ட்ரெண்ட் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகும்போது சேல்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் லாங் டைம்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 2 மடங்கு 3 மடங்குலாம் கிடைக்கும் ஷார்ட் பீரியட்லேயே உங்களுக்கு. அதாவது ஷார்ட் பீரியட்னா ஒரு 1 மாதம் 2 மாதத்துலேயே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த காயின் பாருங்கள், 600 ரூபா இது வரலாம் ரீச் வந்து ஆயிருக்கு பாருங்கள். ஓகேயா? ஸோ இப்போது இருக்கிற ரேட்டுக்கு 600 ரூபா வந்தாலே 2 மடங்கு நமக்கு எக்ஸ்ட்ரா வருது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபோர்காஸ்டிங் பார்க்கணும். ஓகேயா? ஸோ இங்கே லாஸ்ட்டு வந்து ஒரு 10 நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 192 ரூபா இருந்துருக்கு. அதுக்கப்புறம் அதிகமானது வந்து 220 ரூபா அந்த ரேஞ்ச் ஒரு ஏறி இருக்குது. அது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி அப் ட்ரெண்டில் தான் வந்து மூவ்மெண்ட்டில் வந்து இருக்கும். ஸோ பிடிசி சீக்கிரமாக வந்து ரெக்கவரி ஆகிடும். நான் சொல்லியிருந்தேன் நேற்று டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அதிகபட்சம் 3 நாள் 4 நாளில் வந்து நமக்கு வந்து டவுனில் போதா அப்பில் போதா அப்படின்ற விஷயம் தெரியும். மேபி டவுன் போச்சுன்னா இன்னும் ஒரு அடிஷ்னலாக ஒரு வாரம் 10 நாள் வந்து தேவைப்படும். இல்லைனா இந்த ஒரு 4 நாள் 5 நாளில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி வைங்க. ஓகேயா? ஸோ பேனிக் ஆகக்கூடாது. ஸோ இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வந்து வின் காயின் வாங்கலாமானாலும் தாராளமாக நீங்கள் வாங்கி வைக்கலாம். ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது மேபி நேற்று வாங்கியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட், இன்றைக்கி சின்ன ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகி உங்களுக்கு 0.0256 அந்த ரேஞ்சில் வந்து வரும்போது நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து வாங்கி வைங்க. ஆஸ் யூஷுவல் வந்து WRX வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரேட்டு கம்மி தான் இருக்குது. WRXலாம் இப்போ இருக்கிற ரேட்டில் வாங்கி வைங்க, பேர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 நாள் 4 நாளுக்குள்ளே அந்த பர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ பர்ன் பண்ண போகிறாங்கன்ற அஃபிஷியல் நியூஸ் வந்து திருப்பி அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு சின்ன ஹைக் வந்து வரும். எவ்வளோ வரலும் எதிர்பார்க்கலன்னா ஒரு 95 ரூபாலேருந்து 100 ரூபா வரலும் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 90 ரூபா இந்த ரேஞ்சில் வரல ரீச் வந்து ஆச்சு. எக்ஸாக்டாக எவ்வளோ ஆயிருக்குன்ற பார்க்கலாம், 96 ரூபா வரலும் ஆச்சு. இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் பர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிற அந்த டைமில் தான் ஆச்சு இந்த இன்ஃபர்மேஷன். ஓகே, அதை பாருங்கள். உங்களுக்கு ஒரு வாட்டி டவுன் ஆகும்போது அப் ஆகும்போது பாருங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ லெவல் ஒரு ரீச் ஆயிருக்கு, 97 ரூபா ஒரு ரீச் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 96 ரூபா 40 எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் இருக்குது, 98 ரூபா 97 ரூபா அந்த டைமில். டவுன் ஆகும்போது பாருங்கள் 85 ரூபான்றது. இப்போ 78 ரூபா இந்த ரேட்டில் வந்து இருக்குது, இது ரொம்ப கம்மி. ஸோ இந்த டைமில் தாராளமாக நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம். ரொம்பலாம் இன்னும் கம்மியாகுது வாங்கி இந்த ரேட் வாங்கிட்டு ஒரு 95 ரூபா 94 ரூபாய்க்கு வந்து நீங்கள் சேல் டார்கெட் வந்து செட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரேஞ்ச் வந்து ஒரு வாரத்துலேயோ 10 நாளுக்குள்ளேயோ ரீச் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வாரத்தில் வந்து ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேட்டிக் காயினும் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மேட்டிக் காயின் இந்த ரேட்டுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் அது மேட்டிக் காயின் வாங்கிவிங்க. ஷிப்பு வாங்குறவங்களும் தாராளமாக இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வந்து வாங்கி வைங்க. இதெல்லாம் கொஞ்சம் லாங் டைம் ஹோல்ட் பண்ணுங்கள். அப்புறம் டிஜிபி வாங்குறவங்க வாங்கி வைங்க. ஸோ டிஜிபிலாம் பாருங்கள் உங்களுக்கு நேற்று 2 ரூபாய் 8 பைசாலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல, அதாவது நேற்று என்னென்னா எல்லோரும் பயங்கரமாக பேனிக் ஆக்கி பயமுடுத்தி இருக்கிறவங்களெல்லாம் சேல்ஸ் பண்ணி வச்சு பத்தாததுக்கு நேற்று ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வந்தது நேற்று நைட்டு. ஸோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 4 லட்ச ரூபா வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வச்சுருக்காரு, அது வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ லாக் ஆகிடுச்சு அப்படின்றது மாதிரி இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தாங்க. வெஜிரெக்ஸில் வந்து யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் போட்டிருந்தாரு. ஸோ வெஜிரெக்ஸ் இல்லாமல் வேறு அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுருங்க அப்படி இப்படின்னு. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆயிருக்கா, இல்லை இவங்களுக்கு மட்டும் தான் அந்த மாதிரி ஆயிருக்கா, இல்லை சிலருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கா அப்படின்ற விஷயம் நம்ம வந்து பார்க்கணும். ஒரு சிலருக்கு அது மாதிரி ஆயிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு 1 ஆர் 2 டேஸில் வந்து வெஜிரெக்ஸில் கண்டிப்பாக கிளியர் பண்ணி கொடுப்பாங்க.
அப்படி இல்லைனா நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதில் இருந்து சந்தேகமும் இல்லை. அந்த மாதிரி யாருக்காவது இருக்கா இல்லை உங்கள் அக்கௌண்ட் வந்து கிளியராக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேயா, ஏதாவது சந்தேகம் இருக்கா இல்லை இந்த மாதிரி லாக் ஆகிருக்கு அப்படின்றது. இன்கேஸ் லாக் ஆகிருக்கு உங்கள் அக்கௌண்ட்டு அப்படின்னா, எனக்கு நிறைய பேர் சொல்லலை, என்னோடய டீம்லேருந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார் ப்ரோ இந்த மாதிரி லாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் காண்டாக்ட் பண்ணேன். இது வரலும் என்னோடய கால் வந்து எடுக்கலை. மேபி வந்து அவர் கால் பண்ணார்னா அடுத்த வீடியோஸ் ஏதாவது போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேயா, ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் நீங்கள் பார்க்குற எனக்கு 300 பேர் வந்து ரெகுலராக பார்க்குறீங்க, உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாக்கில் இருக்கா இல்லைனா வந்து கிளியராக வந்து இருக்கா, எதுவும் இஷ்யூ இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு கமாண்டில் தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஸோ எத்தனை பேருக்கு வந்து கிளியராக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றது எனக்கு தெரியணும். அதே மாதிரி யாருக்காவது ப்ராப்ளம் இருந்ததுனாலும் எனக்கு கமாண்டில் தெரியப்படுத்துங்க. அதுக்கான சொல்யூஷன் என்ன பண்ணணும் அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இன்கேஸ் லாக் ஆனாலும் பேனிக்லாம் ஆக வேணாம், உங்கள் ஃபண்டு எங்கேயும் போகாது சரிங்களா. ஏன்னா வந்து வஜிரக்ஸ்ன்றது வந்து பெரிய நெட்ஒர்க் உங்களுக்கு இந்தியா லெவலில் சரிங்களா. இந்தியாவில் வந்து பெரிய நெட்ஒர்க்கு வஜிரக்ஸ் தான். ஸோ ஏதாவது பக்கோ இல்லை எரரோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. அதனால் வந்து பயந்துட்டு வந்து வேறு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடலாம், வஜிரக்ஸே யூஸ் பண்ண வேணாம் அப்படின்றது. ஏன்னா வஜிரக்ஸ் வந்து சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு பொருளி இது பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. வஜிரக்ஸில் வந்து என்ன ஒரு இஷ்யூ மெயினாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த டெபாசிட் இஷ்யூ. அது வஜிரக்ஸில் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த வாலெட் வந்து இந்தியன் வாலெட் யூஸ் பண்ணிங்கனாலும் ஒரு மாதம் கண்டினியூவாக வந்து டெபாசிட் இஷ்யூ இல்லாமல் டெபாசிட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள். வேறு வாலெட் யூஸ் பண்ணுறவங்கக்கிட்ட கூட எல்லாத்துலேயுமே அந்த இஷ்யூ இருக்கும். ஏன்னா அது நமக்கு வந்து பேங்கர் சப்போர்ட் வந்து சரியாக வந்து கிடையாது. ஸோ அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு வஜிரக்ஸில் ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 பேருக்கு நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு பேசியிருக்காங்க. அவங்களுடைய இஷ்யூஸ்லாம் இருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50-80% வந்து சால்வ் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன். ஓகேயா, ஸோ இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். உங்களுடைய வஜிரக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுதா இல்லையா, ஓப்பன் ஆகுது ப்ரோ இல்லை ஓப்பன் ஆகலை, ஓப்பன் ஆகலைனா என்ன பிரச்சனை அப்படின்றது எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஸோ மேபி நம்ம டீமில் நிறைய பேருக்கு அது மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கான சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ ஆல்டர்னேட்டிவாக வந்து அவங்களுடைய நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய வாலெட் அட்ரஸ் அதாவது மொபைல் நம்பரு கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பரு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வஜிரக்ஸ் இன்ட்ரடியூஸ் டெடிக்கேட்டட் ஃபோன் சப்போர்ட் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா, ஸோ இந்த நம்பரை நோட் பண்ணி தயவு செஞ்சு வஜிரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேயா, ஸோ ஒரு 2 நம்பரு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த 3 நம்பரும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா, எப்போத்துலேருந்து எப்போ கால் பண்ணலாம்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் வந்து 6 மணி வரையில் தான் பண்ணோம். அதுக்கு மேலே பண்ணால் எடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமான கால்ஸ் வந்து கால் சென்டர் மாதிரி வச்சு பண்ணுறதுனால உங்களுக்கு பிஸியாக தான் இருக்கும். ஓகே, ஏதாவது சப்போர்ட்டு இந்த ஹெல்ப் இல்லைனாலும் வேறு எதுக்குனாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியப்படுத்துங்க. தயவு செஞ்சு வஜிரக்ஸ் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோம், உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிருக்கா இல்லை லாக் ஆகலையா அப்படின்றது எனக்கு கமாண்ட் வந்து தெரியப்படுத்துங்க. வேறு யாருக்காவது இந்த உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த மாதிரி இருக்கும், ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றதும் ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக நான் மேக் பண்ணுறேன். அது என்ன எதுன்னு பார்த்துட்டு, இல்லை அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது வந்து சொல்லுங்கள். ஓகேயா, ஸோ அது நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு பக்கு மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அது 1 or 2 days சரி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி உண்மையிலே இருந்ததுன்னா ஸோ அதை விட்டுட்டு பயந்துட்டு போயிட்டு வேறு அக்கௌண்ட்டுக்கு மாற்றி சேல்ஸ் பண்ணிடுறேன், ஸோ இதுலேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுறேன் அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ரிஸ்க்குன்னு வந்துட்டால் எல்லாமே ரிஸ்க் தான். ஓகேங்களா, ஸோ இந்த வாலெட்டில் வச்சுருந்தாலும் ரிஸ்க் தான், அந்த வாலெட்டில் வச்சுருந்தாலும் ரிஸ்க் தான். ஓகேங்களா, ஸோ அதனால் மாற்றி மாற்றி பண்ணால் உங்களுக்கு இந்த ட்ரான்சாக்ஷன் ஃபீஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையில்லாமல் போகும். அதனால் வந்து பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க, எனக்கு வந்து கமாண்ட் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்ச அளவுக்கு அது என்னென்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது ரொம்ப பிரச்சனையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது. ஓகேயா, thank you friends, thank you for watching, thank you.